ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும், குவைத்திற்கு இந்தியாவிலிருந்து கணேஷ் புயல் எடுத்துகிட்டு வந்த இந்தியர் ஒருவர் T5 விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்காரு, அவரை குவைத் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும், ஒரு கத்தாமாவை குவைத்தி சரமாரியாக அடித்ததில் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிஞ்சது, அது என்ன செய்தி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். குவைத்தில் டெலிவரி டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா, அவங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்காங்களோ, அதாவது டெலிவரி கம்பெனியில் வேலை பார்க்காங்களோ, அந்த கம்பெனியினுடைய விசா அவங்களுக்கு அடிச்சிருக்கணும். அதே போல் அவர்களுக்கு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த யூனிஃபார்மை கட்டாயம் டெலிவரிக்கு போகும்பொழுது அணிஞ்சிருக்கணும். அதே போல் அவர்களுடைய கம்பெனி லோகோ அவர்களுடைய வாகனத்தில் இருக்கணும், அதாவது பைக் ஓட்டக்கூடியவங்க பைக்லேயும் கார் ஓட்டக்கூடியவங்க கார்லேயும் அவர்களுடைய கம்பெனி லோகோ வந்து ஒட்டியிருக்கணும். அதே போல் லைசன்ஸ், தஃப்தர், இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையுமே எங்கே நீங்கள் வாகனம் கொண்டு போனாலும் அந்த இடத்துல கேட்கக்கூடிய போலீஸ்க்கு நீங்கள் கட்டாயம் காண்பிக்கணும். இந்த மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத 170 டெலிவரி டிரைவர்கள், அதாவது பைக் ஓட்டக்கூடியவங்களை வந்து குவைத்தினுடைய போலீஸ் வந்து வார்ன் பண்ணி அவர்களுடைய அந்த பைக்கை வந்து அவர்களுடைய கண்ட்ரோலில் வந்து எடுத்திருக்காங்க. கம்பெனிகளுக்கு தற்பொழுது அறிவுரை வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இது முதல் வார்னிங்காக எடுத்துக்கிடப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடிய வாகன ஓட்டிகள் சொந்த நாட்டிற்கு வேலையிலிருந்து அனுப்புவப்ப தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க குவைத்திற்கு டெலிவரி டிரைவர்களாக பைக் ஓட்டவோ அல்லது கார் ஓட்டவோ புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க இந்தந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிந்து வாகனத்தை ஓட்டுங்க. அடுத்த செய்தி, குவைத்திற்கு நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து வந்த ஒரு இந்தியர் கணேஷ் போயிலை 4 பாக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. குவைத்தினுடைய T5 விமான நிலையத்தில் அவரை செக் பண்ணும்பொழுது இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து அவங்க போகும்பொழுது அங்கே நடந்த செக்கிங்கில் இது வந்து மாட்டலை, ஆனால் குவைத்தினுடைய போலீஸ் செக்கிங்கில் வந்து இது மாட்டியிருக்கு. தற்போது அந்த நபரை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்ப போகிறாங்க. இது குவைத்தை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் கடத்தல் பிரிவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதால அவர் திரும்ப குவைத்து வருவதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து எழுந்திருக்கு. குவைத்திற்கு வரக்கூடிய நண்பர்கள் குவைத்திற்கு இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துட்டு வர வேணாம், வந்தீங்க அப்படின்னா குவைத்தில் தடை செய்யப்படுவீங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி எந்தெந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக, குவைத்தில் ஒரு குவைத்தி வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்ணை மிக கொடூரமாக அதை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதலில் அவர்களுடைய முகத்தில் இருந்து கண் பக்கத்தில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்து வழிஞ்சிருக்கு. இதுவும் இல்லாமல் அந்த குவைத்தி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, அந்த பெண்மணியினுடைய கணவரும் சேர்ந்து வந்து அந்த கத்தாமாவை வந்து அடித்ததாக தற்பொழுது புகார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பே இந்த செய்தி வந்து வெளியாயிருந்துச்சு. தற்பொழுது இதற்கு எதிராக பல எம்பிக்கள், குவைத்தினுடைய எம்பிக்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. காதி மிசால வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யுங்க, இல்லை அப்படின்னா குவைத்தில் வேலை செய்வதற்கான ஆட்பற்றாக்குறை அதிக அளவில் இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.